ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் பாரி மசாலா. இன்று நாங்கள் நீங்கள் நல்ல டேஸ்டியாக ஜார் கேக்கு நினைக்கிறேன்ட்டு செல் தர போயிடலாம். இன்கிரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஆரிப்பேர் தொண்டுட்டு அதுக்கு ஒரு கப் மைதா வரும். அது பின்ன ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, எல்லாம் ஒரு பிஞ்சு சால்ட் இட்டுட்டு அதில் சீவாக்குறோம். நோக்கரி இங்கே சீவாக்கணும். அதில் தறி தறி அந்தி கொக்கீரா. இது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆகிட்டேக்குற. அது பின்ன இதில் ஒரு சைடில் வைக்கிறோம். பின்ன ஒரு பவுல் எடுத்துட்டு அதுக்கு நாலு எக்கிட வரும், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வரும் 1 டேபிள் ஸ்பூன். அது பின்னாதிரே பீட் ஆக்கிறோம். எக்கிட ஸ்மெல் பரவ தீராச்சு நாங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இட்ரைட்டிக்கிற. இது நாங்கள் இப்போ சாக்லேட் கேக் ஆக்குறேன்ட்டாங்க. அதுக்கு நாங்கள் கொக்கோ பவுடர் இடும்போ முட்டை ஸ்மெல்ல பேலன்ஸ் ஆகிடும். அதில் இப்போ நாங்கள் வெனிலா கேக் ஆக்கி உள்ளே அங்கே நாங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இடணும். அப்போ முட்டை ஸ்மெல்லேருந்து பரான்ட்டு நல்ல டேஸ்டியாக வெனிலா கேக் நீங்கள் கிட்டுரு. இது ஜார் கேக்குற கேக் ஐட்டிக்கு நாங்கள் ரெடி ஆக்க உள்ளே. ஒரு கப்பு பொடியாக்கி சுகர் இடணும். அதில் தெல் தெல்லு இட்டுட்டு பீட்டாக்கி ஓய்க்கறோம். நோக்கறீங்கன்னா தெல் தெல்லு இட்டு ஓய்க்கணும். அது பின்ன பீட்டாக்கணும். த்ரீ டேபிள் ஸ்பூன் மில்க் பீத்தரும். பீத்திட்டு பீட்டாக்கறோம். ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயில் பீத்தரும். ஆயில் பீத்திட்டு பீட்டாக்கறோம். அதில் பின்னே நான் அனுப்பிட்ட சீவாக்கி வச்சு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் உண்டாலே அது இட்டுட்டு மிக்ஸ் ஆக்கிறோம். விஸ்கர் இல்லைங்க ஸ்பேச்சுலத்தில் நீங்கள் மிக்ஸ் ஆக்கிறோம். ஃபுட் கலர் இடறோம். அது ஆப்ஷனல் ஆகிட்டிருக்கு. மற்ற ஜார் கேக்குக்கு நீங்கள் கலர் இட்டுங்க மாத்திரம் அது ஒரு நல்ல ஸ்டைலிஷ் ஆகிட்டீங்களே ஜார் கேக் ப்ரிப்பேர் ஆகுடே. நோக்கிறோம் நாங்கள் ஈ கலர் யூஸ் ஆக்கிறா. நோக்கிறோம் இப்போ இது ரெடி ஆகிடு. இப்போ இதில் நாங்கள் ஒரு டின்னுக்குடா கேக் டின்னுக்கு பட்டர் பேப்பர் வச்சுட்டு நாங்கள் கன்சிஸ்டன்சியே பீத்தா. நோக்கிறோம் இப்போ பீத்தியா நாங்கள் பீத்திட்டால் பின்ன இங்கே டேப் ஆக்கிறோம். அப்போ ஏர் பபிள்ஸ் இன்னுங்க பண்டு. ஒரு குக்கர் எடுத்துலறோம். தெல்ல சால்ட் இட்டுட்டு அதில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆக்கிறோம். அது பின்ன நாங்கள் கேட்குறேன் பேச்சு போடுறோம். இங்கே நான் நீட் ஆகிட்டு பேக்கணும். அதில் 25 to 30 மினிட்ஸ் பேக் ஆக்கணும். இப்போ நாங்கள் ஜார் கேக்குறே க்ரீம் ரெடி ஆக்கா. ஒரு கப்பு கோல்டாக விப்பிங் க்ரீம் இடறோம். அது பின்னதுக்கு தெல் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இடறோம் 1 டீஸ்பூன். அதில் பின்ன பீட் ஆக்கிறோம். அது க்ரீமி டெக்ஸ்சர் அதுக்கு கிட்டு க்ரீம் பல அது ராவிட ஒருத்தாலும் நீங்கள் பீட் ஆக்கி வைக்கணும். ஊட்டை நாங்கள் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸி ஆகிட்டு காட்டியவரலாம். 7 லெவலும் ஸ்கிப் ஆக்கான்ட்டு நோக்கிட்டு கேக் ஆக்க நீங்கள் படிக்கிறோம். ஜார் கேக் ஈஸி ஆகிட்டிருக்குற. அதில் பின்னதுக்கு 1/4 கப்பு சீவாக்கே சுகர் பவுடர் இடறோம். தெல் தெல்ல இட்டுட்டு பீட்டாக்கி வைக்கிறோம். நோக்கிறோம் இப்போ க்ரீமி டெக்ஸ்சர் பண்ண ஒன்று நோக்கிறோம். இது கம்ப்ளீட் ஆகிட்டு பண்ட ஒருத்தாலும் இங்கே பீட்டாக்கி வைக்கிறோம்.
இங்கே தெல் தெல் சுகர் இட்டு வைக்கணும். சுகர் பவுடர் இட்டு இட்டுட்டு பீட்டாக்கி வைக்கணும். இப்போ நாங்களே க்ரீம் ரெடி ஆகிடும். இப்போ நாங்களே கேக் ரெடி போய் கேக்கும் பேக் ஆகிடும் நோக்கிறோம். எத்தனை பர்ஃபெக்ட் ஆகிடு கேக் பேக் ஆகிடும்ட்டு இதை இப்போ நாங்கள் எடுக்கா எடுத்துட்டால் பின்ன ஜண்டு கட்டாக்கா சென்டரில் கட்டாக்கணும். இங்கே சென்டரில் கட்டாக்கணும். கேக்கில் ஸ்டிஃப் ஆகிட்டு பிச்சு சொல்லுறோம். அது பின்ன மிடலில் நைஃப் வச்சுட்டு இங்கே கட்டாக்குறோம். உடனே நாங்கள் வெளிய கேக் ஆக்கிறோம். இதில் நீங்கள் எத்தனை பேர் எங்கள் ஜார் கேக்கு ப்ரிப்பேர் ஆக்கிடலாம் நோக்கிறோம். நீங்களோட ஜார் சைஸே பிரெட் இங்கே கட்டாக்கிடலாம். நீங்கள கேட்குறேன் கட்டாக்கிட்டிங்கன உலகத்துக்கு பேக் வரும் நோக்கிறோம். அது பின்ன சுகர் சிரப் பீத்து வரும். நல்லோன்னு நினைக்கண்டா நல்ல நெறிஞ்சு அது கேக் ஒரு வெட்டாயிட்டு பண்ணு. ஒரு மீடியம் சைஸில் சுகர் சிரப் இட்டல் பின்ன வீப்பிங் க்ரீம் இட வரும். இங்கே க்ரீமும் வேணுங்க கலர் ஆக்கியோலாம். நாங்களோட பிளெயின் ஒயிட் ஆக்கியோன்றா நோக்கிறோம். ஒரு ஸ்டெப் ஆயில் பின்ன இன்னொரு கேக் இங்கே வைக்கிறோம். சர்க்கிள்டே வைக்கிறோம். வச்சுட்டால் பின்ன சுகர் சிரப் இட வரும். நோக்கிறோம் எத்தனை ஈஸியாகிட்டு நாங்கள் ஜார் கேக் ப்ரிப்பேர் ஆக்கியோலான்ட்டு. ஒரு ஸ்லைஸ் கேக்கு அதில் பின்ன விப்பிங் க்ரீமு அதில் பின்ன அதே ப்ரொசீஜரில் ஃபாலோ ஆக்கியோ போகிறோம். இப்போ நாங்களே ஜார் கேக் ப்ரிப்பேர் ஆகி வந்துடும். டெக்கரேஷனுக்கு வேணாய்ட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் இடறோம். நீங்கள் சோக்கோ சிப்ஸ் வேணுங்க இட்டோலாம். இல்லைன்ட்டா இங்கே செம்ம டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் கிட்டுறோம் கேக் ஸ்டோர்லும். அப்படி போயிட்டு எந்த வேணுங்க பை ஆக்கிட்டு இடறோம் நோக்கிறோம். நீங்களே ஜார் கேக் நீங்கள் எத்தனை ஈஸி ஆகிட்டீங்கன்னு ரெடி ஆக்கான்ட்டு. நாங்கள் நீங்கள் இன்னொரு வே காட்டுறா. நீங்கள் மாத்து ஜார் கேக் அங்கே கட்டாக்கிட்டிடுவா இல்லைன்ட்டா இங்கே நீங்கள் பவுடர் ஆக்கிட்டும் இட்டோலரும். கேக்குறீங்க பவுடர் ஆக்கிட்டு ஃபஸ்ட்டுக்கு ஒரு லெவல் இடறோம். இங்கே ஃபஸ்ட் அது ஸ்டெப் ஒன்று வரும். என்னை ஸ்பூனில் அதில் அட்ஜஸ்ட் ஆக்கிறோம் ஒரு லெவல் ஆகிட்டு. அது பின்ன அதுக்கு சுகர் சிரப் பீத்தோம் இப்போ நீங்கள் ஓகே. இப்போ லெவல் ஆகிடு சுகர் சிரப் பீத்தியல் பின்ன அதுக்கு நாங்கள் இப்போ விப்பிங் க்ரீமிடா ஓகே. என்ன விப்பிங் க்ரீமிடணும் லெவல் ஆகிட்டு. விப்பிங் க்ரீம் இடணும். அதில் பின்ன கேக்கிற பவுடர் இடணும். இதே ப்ரொசீஜர் ஃபாலோ ஆக்கியும் போகிறோம். இப்போ நமக்கு இது ரெடி ஆக பண்ணாரு. இப்போ நோக்கிறோம் எத்தனை ஈஸி ஆகிட்டு ஜார் கேக் ரெடி ஆக்கிட்டு இருக்கான்ட்டு நோக்கரும் ஆக்கரும் தின்னரும். நாங்களே ரெசிபீஸ் நீங்கள் இஷ்ட ஆகிட்டிருந்தேங்க நாங்கள சேனல் சப்ஸ்கிரைப் ஆக்க மாட்டேன்டா. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கும் எல்லாருக்கும் ஷேர் ஆக்கிறோம், கமெண்ட் ஆக்கிறோம், லைக் ஆக்கிறோம். பேரி மசாலாத்தையும் ஏதா எங்கள் ரெசிபீஸ் நீங்கள் ட்ரை ஆக்கிட்டிருந்தேங்க அதில் நீங்கள் நாங்கள்ட்ட ஷேர் ஆக்க மாட்டேன்டா. பின்ன எந்த எங்கள் ஃபீட்பேக் இருந்தீங்க கமெண்ட்ஸில் சொல்லுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.